Evangelist Sadhu Paul Solomon, founder of Apostolic Prophetical and Evangelical Church, prophet of Almighty God. The Lord has chosen him for delivering people from the bondages of powers of darkness and sickness. The Lord God is using him in a mighty way. He is preaching the gospel throughout the world. He has been prophesying since 1988. He declared what the Lord has revealed unto him. Now we are telecasting for the glory of the Lord Jesus Christ of Nazareth. Watch and glorify the Lord. Yesu kallayum mannayum padatha sarva vallamulla devan. He is the creator of whole universe. Yesu rajadi raja. Jesus is the king of kings. Avar aanaiṭṭār. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு மாறும், உன் வறுமை மாறும், உன் சஞ்சலம் மாறும். ஆணையிடுகிறார். சிலுவையின் நிழலில் ஒரு நாள் மாபெரும் உபவாச கூட்டம். கண்கள் நீர்த்தாடைகள் ஓடி வருகின்றன, அவர் விழுகிற காட்சி என் முன் வருகின்றன, அவர் முகத்தில் உமிகிற உமிழ் என் முகத்துக்கு வருகின்றன, அவர் தள்ளாடுகிறதை என் கண் முன்பு காண்கிறேன். இந்த சிலுவையின் நாட்களிலே, இந்த கல்வாரி சிலுவை நாட்களிலே, அவர் சித்திரத்த சிந்து நடந்து வருகிற காட்சி. நாள் நவம்பர் 9 தேதி சனிக்கிழமை, நேரம் காலை 10 முதல் 2 வரை. இடம் CSA செயின்ட் பால்ஸ் சர்ச், முடிச்சூர் பிரதான சாலை, முடிச்சூர், சென்னை 48. தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். சபை பாகுபாடின்றி கர்த்துடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். கர்த்துடைய செயல்களை வந்து பாருங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஹோலி அண்ட் குட் ஃபாதர், எம்மட்டுமாய் எம்முடைய பிள்ளைகளுமே ஆராதித்து துதித்திருந்தார்கள். My people worship you, Lord. நீர் இந்த நாளிலும் இவர்களுக்கு தர வேண்டிய மன்னாவை தாரும். Even today give us our manna today. உம்முடைய கிருபை இவர்கள் மேல் சம்பூர்ணமாய் இருப்பதாக. Pour out your grace abundantly upon your children. நீர் ஆசீர்வதிப்பீர்கள். And bless. இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் Father son the Holy Spirit's name. ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. We pray Father. ஆமென். ஆமென். உட்காரலாம். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கொடு. இந்த நாளில் உங்களோடு கூட அவர் எனக்கு பேசும்படி அருளிய ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த கூட்டங்களை முடிக்க விரும்புகிறேன். நேரம் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. There is no time for us. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. எபிரேயருக்கு எழுத நிருபம் Hebrews 11 அதிகாரம் Chapter 11 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Verses 6. விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், கூடாவே காரியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to the Lord. இந்த வசனங்களின் அடிப்படையை பாருங்கள். Look at the foundation of this word. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஒரு காலத்திலும் பிரியமாய் இருக்க முடியாது. Without faith it is impossible to please God. மனுஷனை பிரியப்படுத்துவீர்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று கலாத்தியர் 7-10 வசனங்கள் அதை அருமையாய் கூறுகின்றன. Galatians chapter 1 verses 10 verses 1 onwards onwards says if you please men you are not a children of God. வசனத்தை பாருங்கள். Look at this. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. தேவனிடத்தில் சேருகிறவன், தேவன் இடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த கைகளை தட்டி. எவ்வளவு அழகான ஒரு வாக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். What awesome word stored in the scripture. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? Believe that he is a God to rewards those who seek. எபிரேயர் 11:1 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Hebrews 13:1 says. எபிரேயர் 12:1 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Hebrews 12:1 says. 1 தீமோத்தேயு 4:10 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாற்கு 11:23-24 அதை பின்வருமாறு விளக்குகின்றன.
Mark chapter 13 says ஆனந்த வசனங்களை எல்லாம் கவனிக்கும் பொழுது if you see this verses என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசத்துக்குரிய வல்லமைகளை அது விளங்குகிறது it will reveal the power of faith அதில் ஒரு வரி அவர் சொல்லுகிறார் there is a word விசுவாசமாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் the lord give rewards to those who seek him with faith avar enna solugirar what does he say enai thedugiravan evano whomsoever seek the lord enai thedugiravan evargalo whoever avargalukku naan balan alippen I am a god to give reward endha manushan avarai thedugirano avan belavinanai ponadile balamullavanai balan petravanai pogaran whomsoever seek the lord they will not be weak they become strong தேவனை தேடுகிறவர் எவர்களோ ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பு அழகான ஒரு சுவிசேஷத்தை சொன்னார் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வாழ்க்கைக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது First of all seek the kingdom of God இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் எப்படி இருந்தால் அதை தேட முடியும் How are we to claim the blessings of God rajyam engirathu sadharanadalle kingdom is not ordinary devanai thedugiravargal mudhalavathu avarude rajyam engra veda vasanathin vallamaiyai theda vendum first of all children of god seek the word of god because that is the kingdom of god Matthew 7:33 adai sonna Matthew chapter 7 mudhalavathaga devanude rajyathiyum avarude neediyum thedungal endra first of all seek the kingdom of god and Amos ennum theerkadarisiye paarungal look at Amos the prophet Israel janangalai paarthu Amos sonnan he said to the people of Israel enna sonnan what does he say கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் Seek the Lord and you will be saved. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எந்த மனிதன் கர்த்தரை தேடுகிறானோ அவன் பிழைப்பான் என்று எழுதுகிறார் Whom shall seek the Lord they will be saved. தேவனை தேடாதவர்கள் ஒரு காலத்திலும் அவர்களால் பிழைக்க முடியாது Unless they cannot survive in this world. ஆமோஸ் 5:6 சொல்லுகிறது Amos chapter 5 verse 6. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீதியை எப்பொழுதெல்லாம் நீங்கள் கீழே விடுகிறீர்களோ when you give up righteousness நியாயத்தை நீங்கள் தட்டுகிறீர்களோ when you hesitate அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு போய்விடும் your blessings will pass away ஆனால் ஆண்டவர் சொன்னார் but the lord said நியாயத்தை நீதியின் தேடுகிற பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை தேடுங்கள் என்று சொல்லி 7:7 சொல்லுகிறது நியாயத்தின் கீழே தள்ளி விடாதீர்கள் அதை கீழே இடறப் பண்ணாதீர்கள் என்றார் chapter 7 don't give up the righteous என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள் look at the word of god இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் savior jesus இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உயிர் தெழுந்து விட்டார் after the resurrection அந்த நேரத்தில் at that time ஒரு ஸ்திரீ மற்ற கூட்டமும் கல்லறையிடத்தில் இயேசுவை தேடப் போனார்கள் a woman and a group went to seek god in the graveyard அவள் அழுது கொண்டே இருக்கிறாள் she cried மகதலேன் மரியாள் madeline அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பார்த்து சேடுகிறார் ஸ்திரீயே யாரை தேடுகிறார் woman to whom you seek அவள் அழுகிறதை அவர் கண்டுவிட்டு கேட்கிறார் ஸ்திரீயே யாரை தேடுகிறார் the lord saw that she is crying and he said அதற்கு அவள் பதில் சொல்கிறார் she answered நான் ஆண்டவரை தேடுகிறேன் I am seeking my god அவர் இங்கே கொண்டு வந்தார்கள் என்ன ஆனதோ என்று தெரியவில்லை I don't know what happened காரணம் என்ன தேடும் விதத்தை அவர் அறிந்து அவளுக்கு பதில் கொடுக்கிறார் he knew what a sort of a search in யோவான் 20:15 அதை பின்வரும் மறுவிளக்குகின்றன ஆனால் வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே ஆண்டவர் எபிரேயருக்கு எழுதும்போது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு குறித்து பவுல் அழகாய் சொல்லுகிறார் the writings of hebrews paul the apostle said about the promise of abraham தம்மை தேடுகிற எவனுக்கும் அவர் பலன் அளிக்கிறார் he is a god to give reward those who seek god பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டுமா believe that he will give reward உலகத்திலே நாம் தேடும் பொழுது when we seek என் தேவன் இந்த தேடுதலுக்கு பலன் தருவார் my lord will give my reward இயேசு பிரசங்கித்தார் ஒரு மனிதன் 100 ஆடு உடையவனாய் இருந்தார் அதில் ஒரு ஆடு தொலைந்து போயிற்று he lost one 99 ஆடுகளை மனாந்தரத்து விட்டு அந்த ஆட்டை தேடி போனான் அல்லவா என்றார் he seek that one among the 99 10 வெள்ளி காசை உடைய ஒரு ஸ்திரீ ஒரு காசை தொலைத்து விட்டால் அவள் விளக்கை கொளுத்தி தேடினால் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது lost one silver coin and she soberly search ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது what does the bible say அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறாராம் he is a god to give rewards those who சங்கீதம் 34:4 தாவீது சொன்னார் psalm 34 verse நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விடுவித்தார் என்றார் i seek the lord and he will deliver me out of all troubles and fears சங்கீதம் 34:10 சொன்னார் psalm 34 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது
என்றான். At the lions and cubs will tired and weary, but there is no shortage those who seek the Lord. காட்டில் வசிக்கும் சிங்கத்துக்கு கூட பற்றி வருமா? Even the lion also பசி வருமா? Hungry. ஆனால் கர்த்தரை தேடுறவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே படாது. But those who sought the Lord, there is no shortcoming. வேதமசனமே கவனித்து பாருங்கள். அவரை தேடுகிற தம்மை தேடுகளுக்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Believe that those who seek the Lord, he will give reward. எந்த விதத்தில் இருக்கிறே? What angle you are? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். The Lord knows. தம்மை தேடுகிற மனிதர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்று அந்த பலனுக்காக அவரை தேடும் விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Understand that those who seek the Lord, he will give the reward. அவரை தேடுகிறவர்களுக்கு. Those who seek God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரியாய் தேடுகிறோமா? Aptly we seek the Lord or not? என்றைக்கு அதை யோசித்தது உண்டா? Do you analyze? நான் சரியா தேடுறேன். Yes, I am seeking the Lord. யோசித்து பாருங்கள். எந்த மனிதன் சரியாக அவரை தேடுகிறான்? Who perfectly seek the Lord? சில சமயத்துல ஒரு வாரம் நல்லா இருப்போம், ரெண்டு வாரம் அப்படியே கஷ்டப்படுவோம். Sometimes one week good and then sufferings. நாம் தேடி பார்ப்போம். We seek. ஒன்றும் கிடைக்கல வருவோம். If you not yet. அந்த ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட என் மேல இறக்கமே. That is no concern about me. அவருடைய ஊழியக்காரன் அதவிட மோசமா இருக்கான். Even the servant of God is. இன்னைக்கு விசுவாசி பார்த்தனா என்ன திட்டறதும் இல்ல, இயேசுநாரையும் சேர்ந்து திட்டு. Believers always calling Jesus alone. என்ன திட்டிட்டே இருக்கிற விசுவாசி தான் நான் பார்த்திருக்கேன். I am seeing some believers always. திட்டிட்டு கடைசியாக அஜோம் பண்ண ஆண்டவரே, நான் எங்க ஐயாவை எங்க அப்பாவை நான் திட்டினேன், என்ன மன்னிங்க. Forgive me, Lord. ஆண்டவர் சொல்லுவாரு. Lord will say. எப்படியோ ஒரு விதத்தில் தேடற இல்ல என்ன. Okay, somewhere. தேடி பார், கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த கைகளை தட்டி. Let us clap. ஏதோ ஒரு விதத்துல திட்டியாவது என்னை தேடல, தேடு, கை தட்டுங்களேன். ஆனால் எப்படி அவரை தேட வேண்டும்? How we seek. அந்த வல்லமை நமக்குள் தேவை. We need that power. சிலர் அதை சரியாக தேடுவதே இல்லை. Somebody not doing perfectly. ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்தை மிக தெளிவாக மிக ஆழமாக அதை பார்க்க வேண்டும். Very clearly focus your concentration. சங்கீதங்களின் புஸ்தகம் 63:1 பாருங்கள். Psalm chapter 63. என்ன அழகாக வேதம் சொல்லுகிற, தாவீது சொல்லுகிறார். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன். நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு, என் தேவனே, மை காட், நீ என்னுடைய தேவன். யூ ஆர் மை காட். அதிகாலையில், ஏர்லி மார்னிங், உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வறண்டதும் விடாய்த்ததும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என்னை ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. உம்மேல் தாகமா இருக்கிறது. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா டு காட். என் தேவனே, மை காட், அதிகாலையில், ஏர்லி மார்னிங், அதிக இருட்டோடே, ஏர்லி மார்னிங், என் தேவனை தேடுகிறேன். ஐ சீக் யூ லார்ட். இவன் ஒரு ராஜா. He is a king. யோசித்து பாருங்கள். Justin. ராஜா எவ்வளவு பெரிய வேலை செய்வார். You know how busy schedule is. யோசித்து பாருங்களே. Just think about it. தலைவரை பார்க்கணும், மந்திரியை பார்க்கணும், நாட்டு நடப்ப பார்க்கணும், என்ன நடக்குது, ஆலயமணியில என்ன சத்தம், அபாயமணியில என்ன சத்தம், இந்த ஒட்டகப்படை என்ன பண்ணுது, குதிரைப்படை என்ன பண்ணுது, எல்லாம் மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பான். To meet commanders, ministers, lot of works. விடாய்த்ததும் தாகமாய் என் ஆத்துமா என் ஆண்டவரை தேடுகிறது என்றான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. My soul thirsts for you and is seeking you earnestly. என்ன விசுவாச கை தட்டு. Hallelujah. Hallelujah. அதை தான் அங்கே பவுல் சொன்னார். Paul said. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை எடுத்து அவன் பேசுகிறான். He remembered the promise of Abraham. தம்மை தேடுகிறவளுக்கு அவர் பலன் அளிக்கிறார். He is a God to give rewards those who seek the Lord. தேவனை தேடுகிறவளுக்கு அவர் பதில் கொடுக்காமல் பலன் அளிக்காமல் போகவே மாட்டார். Those who seek the Lord will get the reward from God. ஏதாவது ஒரு விதத்தில் பலனை கொடுப்பார். Some way he will give reward. செல்லம் சொல்லுவாங்க. Somebody say that. ஜெபிச்சு என்ன புண்ணியம், இடம் மாறி என்ன புண்ணியம், வீடு மாறி சில சொல்லுவாங்க, வீட்டை மாத்தி பாருங்க, காட்டை மாத்தி பாருங்க, என்ன மாத்தினாலும் சரி, ஒற்றை மணி தான் ஒட்டும். What happened? What is the use? ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. But one thing understand. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். Those who seek the Lord, he will give his rewards. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் சங்கீதம் 119:10 தாவீது சொன்னார். 119:10. நான் சீக்கிரமாய் முடிக்கட்டும். என் முழு இருதயத்தோடு, என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்ன பாத்தீங்களா? Listen. முழு இருதயத்தோடு யாரா ஆண்டவரை தேடி இருக்கீங்களா? Do you have this experience with your whole heart seek the Lord? முழு இருதயம்னா அந்த இருதயத்துல மாமா இருக்க கூடாது, மச்சான் இருக்க கூடாது, சித்தப்பா இருக்க கூடாது, பெரியப்பா இருக்க கூடாது, பொண்டாட்டி இருக்க கூடாது, புள்ள இருக்க கூடாது, பேரப்புள்ள இருக்க கூடாது, கடன் இருக்க கூடாது, எதுமே இருக்க கூடாது. Total heart means don't allow world and the things of the world. போய் தேடுறது எதுக்கு தெரியுமா? What purpose we are seeking? பிரச்சனைக்கு தான் தேடுறோம். What the problems? ஆண்டவரே, அந்த ஊடு அப்படியே நின்னு போச்சு ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே?
ஆண்டவரே இந்த கல்யாணத்துக்கு பணம் தேவை, ஆண்டவர் தேவைக்கு தான் தேடுறோம். We are searching God for needs. ஆண்டவர் சொல்லுகிறார், but Lord David சொல்லுகிறான், முழு இருதயத்தோடு. With my whole heart. எப்படி? முழு இருதயத்தோடு. Total heart. தேடி இருக்கீங்களா? Do you have this experience? முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். உம்முடைய கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதே. கை தட்டி ஓர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு, இதான் கைத்தட்டா. முழு இருதயத்தோடு நான் தேடுகிறேன் என்னை உம்முடைய கற்பனையிலிருந்து, from your command, உம்முடைய வார்த்தையிலிருந்து, from your words, உம்முடைய வல்லமையிலிருந்து, from your power, வழிதப்பி விட்டுவிடாதிரும். Let me not wander. ஆண்டவர் தமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகளை, the glorious things, அவரை முழு இருதயத்தோடு தேடி பாருங்கள். Seek with your whole heart. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Follow the commandments. விசுவாசத்தபடி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is mighty to bless you according to your faith. இஸ்ரவேல் தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Shout hallelujah to God. சந்தோஷமா, joyfully. சத்தம் பத்தலையே, joyfully. Hallelujah. Hallelujah. அவரை தேடுங்கள். See God. அவரை கண்டடைவீர்கள். And you will find it. முழு இருதயத்தோடு. With your whole heart. அதைத்தான் அங்கே பவுல் சொன்னார். Does Paul the apostle say? தம்மை தேடுகிறவர்களுக்கு, those who seek God, அவர் பலன் அளிக்கிறார். He is a God to give reward. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் எப்பொழுதெல்லாம் தேடுகிறானோ, whom does seek God always. ஒண்ணு வேணாங்க, 24 மணி நேரத்துல 23 மணி நேரத்துல எல்லாத்தையும் வெச்சுக்கோங்க. 24 hours, remember all things. And the 1 hour. But 1 hour. And the 1 hour. At least 1 hour. முழு இருதயத்தோடு அவரை தேடுங்களே. Seek with your whole heart. தம்மை தேடுகிறவளுக்கு அவர் பலன் அளிக்கிறார். He is a God to give rewards. என்ன என்ன கேட்டு தேடுகிறையோ அதையெல்லாம் அவர் கொடுப்பார். Whatever you ask, he will. சுகத்தை கேட்டால் சுகத்தை கொடுப்பார். வேலையை கேட்டால் வேலையை கொடுப்பார். ஆசீர்வாதத்தை கேட்டால் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் தேடுகிற விதம், but the way to approach, முழு இருதயம், with your whole heart. அதிகாலை, early morning. நாம் அப்படி தேடுறதே இல்லையே. We are not approaching like that. நாம் அப்படி தேடி பார்த்து பாருங்களே. Seek. 7 நாள்ல. 7 days. ஏதாவது ஒரு நாள் தேடி பாருங்க. Elect one day and see. உன்னுடைய ரூமுக்குள்ளே அவர் வருவதை காண முடியும். You can see the visitation of God in your room. கைகளை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுமா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகிறவர்களுக்கு, seek the Lord. உலகத்தில் ஒரு நன்மையும் குறைப்பதில்லை. There is no shortages in this world. ஆனால் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். But he is a God to give rewards those who seek God. ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான வார்த்தைகள். What a wonderful promise. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 26:9 இல் சொன்னார். வாசிக்க கேட்போமா, 26:9. என் ஆத்துமா, என்னுடைய ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியா, எனக்குள் இருக்கிற என்னுடைய ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ஹalleluya to the Lord. மனசாட்சியோடு எல்லாம் சொல்லுங்க, ஒரு ராஜா இப்படி தேட முடியுமா? இவனையும் என்னையும் படைத்த தேவன் நம்மை தேடி கொண்டே இருக்கிறாரா? The creator always searches. கை தட்டி ஹalleluya. Hallelujah. தேடி பாரு. Seek the Lord. தேடி பாருங்களேன். Seek the Lord. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆசீர்வாதம் முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பெற்றதாயிரு. Your blessings are valuable. இரவுல பாருங்க, அவன் யோசிச்சுட்டே இருப்பானா? In the night time, அதி காலையில் என்ன பண்ணுவான்? The early morning, ஆண்டவரை தேடுறானா? Seek in his spirit. வாசி இந்த வசனத்தை. அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன், தேடுகிறேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள். நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது, நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள், பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல். Hallelujah to the Lord. இப்படி பிரசங்கத்தை கேட்கும் பொழுது எப்படி வாழுகிற வாழ்க்கை கற்றுக்கொள்ள முடியும்? When you hear this type of message, you can learn the life. அதைத்தான் அவன் சொன்னான். That's what he said. தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். He is a God to give rewards those who seek him. எந்தெந்த விதத்தில் அவர் தேடினாலும், what angle you may see, எனக்கு அவர் அற்புதம் செய்து என்னை ஆசீர்வதி பண்ணு விசுவாசிக்க. Believe that he will perform wonders and bless me. இதுதான் ஆண்டவர். This is God. கை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்க. Hallelujah. அதைத்தான் புலம்பலில் வசனம் சொல்லுகிறது. In Lamentations புஸ்தகம் 3:3, புலம்பல் 3:25 வாசிப்போமா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், எல்லாம் என்ன கவனிங்களே, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும், தம்மை தேடுகிற கைத்தட்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு ஆத்துமா தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே கத்திரை ஜோத்ரி பெனடிக்ஷன். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? மீனிங் திரும்ப திரும்ப தேடுன அர்த்தம். என் ஆத்துமாவே என்ன தேடிக்கிட்டே இருக்கிறது, முடிவில்லாத ஜபம். There is no end for that prayer.
வேதம் சொல்லுது தமக்காய் காத்திருக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் தம்மை தேடுகின்ற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கை தட்டு. Let us clap. அப்போ நன்றி உள்ள ஆத்மா என்ன செய்யணும்? So thanksgiving அவரை soul தேடணும். Seek God. அவரை தேடணும். Seek God. அவரை தேடணும். Seek always. கண்டுபிடிக்கிற வரலும் தேடணும். To find out. அவரோடு பேசுற வரலும் உடக்கூடாது. To speak. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது. Kingdom of God is compelled. அதை பலவந்தம் செய்கிறவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். Those who compel, they will hold. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது. But the word of God says. தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is good. நல்லவராய் இருக்கிறார். He is always good. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. அவர் நம்பிக்கையாய் இருக்கும் மனிதன் பாக்கியவான். Blessed is the man he who puts trust in the Lord. He is good. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். He is good to those who seek. நீ தேடி பாரு. Seek God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு இயேசு நல்லவராய் இருக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இந்த வசனத்தை எடுத்து கொண்டு எழுந்து நிற்போம். Take the promise and stand. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Quickly take. உன்னை அவர் நல்லவனாக மாற்றி இருக்கிறார். He made you a good person. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். Take a decision today. ஒரு மணி நேரமாவது நான் அவரை தேடுவேன். At least one hour I will seek God. உலகத்தான் வேலை கொடுக்கறான், எத்தனை மேல வேலை கொடுக்கறான்? Worldly man, how many hours giving him time? கதமா சொல்லுங்களே. ஆப்டால் சம்பளத்துக்கு. It is the least salary. அந்த சம்பளம் உன பரலோகத்துக்கு கொண்டு வராது. It will not bring to heaven. ஆனால் but அந்த பணத்தை கொடுக்கிறவர், ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். But the Lord is giving blessings. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். All things shall be added. 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரமாவது நான் அவரை தேடுவேன் தீர்மானம் பண்ண. Take a decision, but at least per hour I will seek. வேதம் சொல்லுகிறது. Bible says. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். He is a God to give rewards those who seek him. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து இப்படியாவது தேடுங்களே. Finally we are going அப்போஸ்தல நடவடிக்கை 17 அதிகாரம். Acts chapter 17. 17 திருப்பிக்கோங்க. Let us turn your pages. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம். ஏன் அப்போஸ்தலர்களின் நடவடிக்கை அந்த புத்தகத்துக்கு? நல்லா கவனிங்கள். எபிரேயர், இப்படி லூக்கா, இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதும்போது இந்த புத்தகத்துக்கு மட்டும் மக்களே அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைன்னு ஏன் எழுதுனாங்க? சின்ன காரியம், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா எல்லா அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்துல இருக்கு. கொஞ்சத்திலே அநேகத்துல இதை பாருங்க. அந்த மாதிரி நடங்கன்னு எழுதியிருக்கு. அதனாலதான் நடவடிக்கை 10 பட்டணங்கள் அதுல 27வது வசனம் இருக்குதா? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் நாமத்தினாலே வழக்கம் போல் நடக்கிற மகிமையின் எழுப்புதலின் அற்புதமுளையிற ஜபம் ஒவ்வொரு மாதம் நடைபெற்று வருகின்றன. பல ஆயிரக்கணக்கான மக்கள் மனலத்தனை போல் வருகின்றனர். கர்த்தர் இறங்கி தம்முடைய வல்லமைகளை விளங்க செய்கிறார். வழக்கம் போல் நடக்கிற இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர வளாகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வானகரம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை. ஆம் பிரியமானவர்களே, மேம்பாலத்தில் அருகில் இருக்கிறது நியரிங் ரோடு. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம். ஜீசஸ் கால்ஸ். ஓடி வாருங்கள். சரியாக இரவு இம்மாதம் 31 தேதி வியாழக்கிழமை 8 மணிக்கு எக்ஸாக்ட்லி நைட் 8 o'clock. ஆம் பிரியமானவர்களே, வந்து தேவாசுரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற ஜப குறிப்புகள் நான் பேசும் கூட்டங்கள் எல்லாம் இதோ ஸ்கிரீன் வருகிறது, நீங்க எடுத்துக் கொள்ளலாம். ஹியர் மை ப்ரோக்ராம்ஸ் ஆர் கமிங் டவுன், டேக் இட் டவுன். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மகிமையின் எழுப்புதல் முழு இரவு ஜெபம். நாள் 31/10/2019 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர வளாகம், N96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மேம்பாலம் அருகில், வானகரம், சென்னை 95. தெய்வ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். சிலுவையின் நிழலில் ஒரு நாள் மாபெரும் உபவாச கூட்டம்.
ஆண்டவர் கேட்பா. The Lord will ask questions. என் சத்தியத்தை சத்தியமாய் சொன்னாயா? The priest my truth. என் செய்தியை செய்தியாய் சொன்னாயா? Share message with the world. நான் கொடுத்த அபிஷேகம் எங்கே? Where is my anointing? கண்கள் நீர்த்தாடைகள் ஓடி வருகின்றன. அவர் விழுகிற காட்சியின் முன் வருகின்றன. அவர் முகத்தில் உமிகிற உமிழ் என் முகத்துக்கு வருகின்றன. அவர் தள்ளாடுகிறதை என் கண் முன்பு காண்கிறேன். இந்த சிலுவையின் நாட்களிலே, இந்த கல்வாரி சிலுவை நாட்களிலே அவர் சித்திரத்த சிந்த சிந்த நடந்து வருகிற காட்சி. நாள் நவம்பர் 9 சனிக்கிழமை, நேரம் காலை 10 முதல் 2 வரை. இடம் CSA செயின்ட் பால்ஸ் சர்ச், முடிச்சூர் பிரதான சாலை, முடிச்சூர், சென்னை 48. தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். சபை பாகுபாடின்றி கர்த்துடைய வல்லமை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். கர்த்துடைய செயல்களை வந்து பாருங்கள்.